ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசின் பிவி அப்துல் காதர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் மாணவி ஹலிபத் சுகைனா கீரா தோதினார். கல்லூரி துணை முதல்வர் ரஜினி கல்லூரியின் ஆண்டறிக்கை வாசித்தார். கல்லூரி முதல்வர் சுமையா வரவேற்புரையாற்றினார். விழாவில் கலந்து கொண்ட மலேசிய மருத்துவமனையின் சேர்மன் டத்தோ டாக்டர் நூருல் அமீன் முகமது இசாக் தலைமை உரையில் பேசும்போது, முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது தற்போது பெண்கள் நன்கு முன்னேறியுள்ளதாகவும், இதற்கு முக்கிய காரணம் கல்விதான். முன்பெல்லாம் சில சமுதாயத்தில் பெண்களை ஒரு வயதிற்கு மேல் படிக்க வைக்காமல் வீட்டில் இருக்க வைத்தனர் என்றும், ஆனால் இன்று பெண்கள் கல்வியில் சிறந்து ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர் என்றார். கல்லூரி செயலாளர் ஹல்ஹாஜ் காலித் ஏ கே புகாரி சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை விருந்தினர்களை கௌரவித்தார். விழாவில் இளங்கலையில் சிறந்த மாணவிக்கான விருதை உளவியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவி நிரோஷா அப்துல் மாலிக் என்பவருக்கும், முதுகலையில் கணிதத்துறை 2ஆம் ஆண்டு மாணவி அமீனா பீவிக்கும் சிறப்பு விருந்தினர் வழங்கி கௌரவித்தார். மாணவி ஹஸ்மத் தாகிமா நன்றி கூறினார்.